கடல் அட்டை பிடிப்பதற்கு வடபகுதி இளைஞர்கள் முன்வருவார்களாயின் அதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வடமாகாண மீன்பிடி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வடக்கு கடற்பகுதிகளில் கடல் அட்டை பெருக்கம் அதிகளவில் காணப்படுகின்றது. வடபகுதி கடற்சூழல் கடல் அட்டை பெருக்கத்துக்கு ஏற்புடையதாக காணப்படுவதாக புவியியல் துறைசார் நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். மன்னார் பாக்கு நீரிணை, மன்னார்குடா, முல்லைத்தீவு மற்றும் வடவராட்சி கடற்பகுதிகளில் அதிகளவில் கடல் அட்டை பெருக்கம் காணப்படுகின்றது. கடல் அட்டைகளுக்கு உள்நாட்டு நுகர்வின்மையினால் முற்றுமுழுதாக ஏற்றுமதிசார் லாபமீட்டும் தொழிலாக காணப்படுகின்றது. சீனா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்வான், கொரியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு கடல் அட்டைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. கடந்த 30-40 வருட காலமாக வடமராட்சி கிழக்கு பகுதியில் யுத்தங்களாலும் அமைதியின்மைகளாலும் பிரச்சனைகளால் இந்த பகுதி மீனவர்கள் தனிய கரவலையில ஈடுபட்டிருந்தார்கள் இல்லாமல் இந்த சங்கு குளிக்கிறதோ அல்லது அட்டை சேகரிக்கக்கூடிய தொழில வினைத்திறனாக பாதுகாப்பாக அல்ல தொழில்நுட்பம் தெரிந்தவர்களாக இருக்கவில்லை. இதனால்தான் வடமராட்சி கிழக்கில் கடலட்டை இருக்க மீன்பிடி சமூகமும் இருக்க அவர்கள் அதை செய்யாமல் இருந்தார்கள். வடகடற்பகுதிகளான முல்லைத்தீவு, வடவராட்சி கிழக்கு கடற்பகுதிகளில் பிற மாவட்ட மீனவர்கள் கடல் அட்டை பிடிக்கும் தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இவ்வாறு பெருந்தொகை லாபம் ஈட்டுகின்ற கடல் அட்டை பிடிக்கும் செயல்பாட்டில் பிற மாவட்ட மீனவர்கள் ஈடுபடுவதற்கு வடபகுதி மீனவர்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். சட்டவிரோத மீன்பிடியை தடுக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு நீரில் உள்ள திணைக்கிணங்களை முற்றுகையிட்டு மீனவர்கள் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். கடல் அட்டை பிடிக்கப்படுவது தொடர்பில் கடந்த 23-ஆம் தேதி நடைபெற்ற யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது அவதானம் செலுத்தப்பட்டது. கடல் அட்டை சங்கு, அதாவது அதில் உள்ள கொண்டிசன மூன்றாக்களுக்கு எதிராக 95 மீனவர்களுக்கு எதிராக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். 34 வழக்குகள், அவைகளிடம் இருந்து 614,000 ரூபாய் நீதிமன்றத்தால் தண்டப்பணம் வழங்கப்பட்டிருக்கு. நாங்கள் கடற்றொழில் நீர் எவ்வளவு திரைக்களத்தால் கடல் அட்டை பிடிப்பதற்கான அனுமதி பெற்று கிட்டத்தட்ட 1400 பேரளவில் வடமாற்று கழக கடற்கரையோரத்தில் ஆனால் பிரதேச செயலாளர் வாடி அமைப்பதற்குரிய அனுமதி பெறாமல் தற்பொழுது கடல் அட்டை தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அது அரச நிலமாயிருப்பதால அரச நிலத்திலிருந்து ஆட்சி உரிமையை மீளப்படல் என்ற அந்த சட்டத்துக்கு நாங்கள் அவர்களுக்கு எதிராக கிளிநொச்சி நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம். பிற மாவட்ட மீனவர்கள் முல்லைத்தீவு கடற்பகுதியில் கடல் அட்டை தொழிலில் ஈடுபட்டு வருகின்றமையை காணக்கூடியதாக உள்ளது. கடல் அட்டை பிடிப்பதற்குரிய தொழில்நுட்ப பயிற்சியினை வழங்கினால் தாமும் கடல் அட்டை தொழிலை மேற்கொள்ள தயார் என வடபகுதி மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். அந்த அட்டை தொழில் எங்கட மக்கள் பிடிச்சி அந்த அட்டையை அவைகளுக்கு வழங்கியதை செய்யக்கூடாது. எங்கட மக்களுக்கு உபகரணங்கள் அட்டாங்கிகள் அதுகள் கொடுத்து பயிற்சியிலையும் கொடுத்தா எங்கள மக்கள் பிடிப்பார்கள். அந்த விடயத்திலே இளைஞர்கள் முன்வருவார்களாக இருந்தால் நாங்கள் மத்திய அரசுடன் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி அதன் மூலம் நாங்கள் அவர்களுக்கு பயிற்சியை வழங்கி இந்த தொழிலை ஊக்குவிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்தியாவில் கடல் அட்டை, கடல் குதிரை, கடல் பசு, பால் சுறா மற்றும் சங்கு வகைகள் உள்ளிட்ட 53 வகையான கடல் வாழ் உயிரினங்களை பிடிக்க மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த 2001 ஜூலை 11-ஆம் தேதி தடை விதித்தது. இதன் காரணமாக சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடல் அட்டைகளை கடத்தி இங்கிருந்து தென்னாசிய நாடுகளுக்கு கடல் அட்டை ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. எனினும் இவ்வாறு இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு கடல் அட்டை கடத்தப்படுகின்ற போது இருநாட்டு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் பதிவாகியுள்ளன.